எஸ்ஏஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ டியர் ஆஸ்பிரன்ஸ், ஷில்பா சுபாகர் ஃப்ரம் எஸ்ஏஐஏஎஸ் அகாடமி. ஆக்சுவலி இன்னைக்கான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ரிஹென்ஷனோட எபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவங்களுக்கும், அவங்களுக்கு வந்துட்டு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வராமல் கஷ்டப்படுறவங்களுக்கு எங்களோட சென்டென்ஸ் ஃபார்மேஷனை டெவலப் பண்ணிக்கணும், அதுக்காக படிக்கிறத வந்து புரிஞ்சு படிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான டிப்ஸ் தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்எஸ்ஆர்டபிள்யூ ஸ்கில்ஸ். வாட் இஸ் எல்எஸ்ஆர்டபிள்யூ ஸ்கில்ஸ்னா, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். இந்த நாலு ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட காம்ப்ரிஹென்ஷன் லெவல் அப்படின்றது நல்லாவே டெவலப் ஆகும், சரிங்களா? காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன? அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம படிக்கிறத புரிஞ்சு படிக்கிறதுக்கு தான் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்னா, நாட் ஓன்லி இந்த எல்எஸ்ஆர்டபிள்யூ ஸ்கில்ஸ் இருந்தால் நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா, இதை எதெல்லாம் அப்ளை பண்ணி டெவலப் பண்ணணுன்ற மெத்தடும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரீடிங் அப்படின்னா, நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் ரெகுலராக படிக்கிறது மூலமாக உங்களோட காம்ப்ரிஹென்ஷன் லெவலில் டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆர்டிக்கல் எழுதக்கூடிய எழுதுகிறவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் எழுதுவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், பட் அந்த 2 ஹவர்ஸ்க்கான இன்சிடென்ட் அவங்க எழுதணுன்னா ஒரு பேப்பர் இல்லைன்னா ரெண்டு பேப்பர் கூட பத்தாது. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு அக்யூரட்டாக, கிறிஸ்பாக, ஸ்வீட்டாக, ஷார்ட்டாக சொல்லணுமோ அந்த அளவுக்கு வந்து அதில் வார்த்தைகளை வந்துட்டு ரொம்ப கலெக்டிவாக எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த வார்த்தைகள் எல்லாமே அவ்வளோ யூனிக்காக இருக்கும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறதுனாலையும், படித்த நியூஸ் பேப்பரை வந்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் என்ன ரீட் பண்ணுறீங்களோ அதை வந்து பென்சிலில் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணுறது மூலமாக, எதுக்காக வந்துட்டு ஸ்கூல் படிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து ரீட் பண்ணும்போது கையில் பென்சில் வச்சுக்கிட்டு அண்டர்லைன் பண்ணுங்கன்னு டீச்சர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அண்டர்லைன் பண்ணும்போது உங்களோட ஃபோக்கஸ் வந்துட்டு புக் மேலே இருக்கும், உங்களோட பார்வை வந்துட்டு செதறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கும், செதறாது. நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி அதை அண்டர்லைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் படிக்கிற பேசேஜ் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு அட்டென்ஷன் உங்களுக்கு க்ரியேட் ஆகணுன்றதுக்காக தான் பென்சிலை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு உங்களோட காம்ப்ரிஹென்ஷன் லெவலில் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி ரீட் பண்ணும்போது பென்சிலால் அண்டர்லைன் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரைட்டிங். ரைட்டிங்னா என்னென்னா, சும்மா ஏதோ ஒன்று இருக்கிறது கிடையாது. நீங்கள் என்ன ரீட் பண்ணுறீங்களோ அதை வந்து உங்களோட மனசில் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு, அதை ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரியாக வந்துட்டு க்ரியேட் பண்ணி, அதை நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச வொகாபுலரி யூஸ் பண்ணி, உங்களுக்கு தெரிஞ்ச கிராமரை யூஸ் பண்ணி எழுதி பாருங்கள். எழுதி பார்க்குறது மூலமாகவும் வந்துட்டு நீங்கள் எழுதுறத நீங்களே ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மூலமாகவும் உங்களோட காம்ப்ரிஹென்ஷன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? அண்டு லிசனிங். லிசனிங் அப்படின்னும்போது நிறைய வந்துட்டு இங்கிலீஷ் ரிலேட்டடான டியூட்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஜஸ்ட் ஆன்லைனில் ஃப்ரீ டியூட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க பேசும்போது கேளுங்க, கேட்டுட்டு அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்துட்டு இங்கிலீஷ் உங்களுக்கு காம்ப்ரிஹெண்டடாக இருக்கும், சரிங்களா? இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமில் மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச்.